சீரொன்று தோப்புல் திருவேங்கடமுடையான் சாரொன்ன சொன்ன பழமொழியுள் போரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வாற்று வானேரப்போ மளவும் வாழ்வு. ஆச்சாரிய பந்தனம் அன்வேஷணானந்தர மத்தியலோகே நன்வே சதாபம் நிபுணம் நலோகே சன்வேத்தி சூக்மம் புதவீர ரக்வீர் அன்வேதுமே சன்னதிரஸ்ய பாதம். இதனுடைய அர்த்தம் அன்வேஷணம் என்றால் தேடுவது. அன்வேஷண அனந்தரம் தேடிய பிற்பாடு அத்ய இன்றைக்கு லோகே இந்த பூலோகத்திலே ஏததாபம் நிபுணம் இந்த சுவாமிக்கு சமமான பண்டிதரை ந லோகே நனு என்னால் பார்க்க முடியவில்லை அல்லவா. உலகெங்கும் தேடி பார்த்தாலும் இந்த மதுராந்தகம் சுவாமியை போல ஒரு நிபுணரை நான் காணவில்லை என்றோ. சன் வேத்தி சூக்மம் சன் இவர் நல்லவராக இருக்கிறார். வேத்தி சூக்மம் நுட்பமான அர்த்தங்களை அறிந்திருக்கிறார். புத வீர ரக்வீட் புத பண்டிதரான வீர ரக்வீட் வீர ராகவாச்சாரியர் என்பவர் மே சன்னதிஹி என்னுடைய பிரணாமமானது வணக்கமானது அஸ்ய பாதம் அன்வேது இந்த சுவாமியினுடைய திருவடியிலே அன்வயிக்கட்டும். இந்த திருவடி சம்பந்தத்தை பெறட்டும். அதாவது அவர் திருவடியை நான் வணங்குகிறேன் என்று அர்த்தம். வழக்கம் போல இன்றைய புதிய ஸ்லோகத்திலும் அதே மூன்று விசேஷங்கள் இருக்கின்றன. முதலாவது பிராசம், இரண்டாவது ஸ்லேஷம், மூன்றாவது சூச்சனம். பிராசம் எப்படி என்றால் ஒவ்வொரு பாதத்திலும் ஒரே எழுத்து இன்வே என்பது அன்வே என்பது இரண்டாவது எழுத்தாக வந்திருக்கிறது. அன்வேஷண நன்வே தது சன்வேத்தி அன்வே தூ என்று நாலு பதங்கள் மூலமாக நாலும் வெவ்வேறு பதங்கள். அன்வேஷணம் என்றால் தேடுதல். நன்வேதது என்பது நனு ஏதது என்ற இரண்டு பதங்களுடைய புணர்ச்சியினாலே சந்தியினாலே வந்தது. சன்வேத்தி என்ற இடத்தில் சன் என்பது வேறு பதம், வேத்தி என்பது வேறு பதம். சந்தியினாலே திரிபு ஏற்படாவிட்டாலும் இன்றே வந்தது. அங்கே அன்வேது என்பது கிரியாபதம், அன்வயிக்கட்டும் என்று. இப்படி நாலு விதமான பதங்களாலே அன்வே என்பதை இரண்டாவது எழுத்தாக கொண்டு வந்தது எதுகை என்கிற சொல்லணி ஆகும். இரண்டாவது ஸ்லேஷம் என்கிற அலங்காரம் லோகே என்கிற ஒரு பதம் இரண்டு தடவை வந்திருக்கிறது. முதல் வரியின் முடிவிலே அத்ய லோகே என்றும் இரண்டாவது வரியினுடைய முடிவிலே ந லோகே என்றும். முதலில் வந்த லோகேக்கு லோகத்திலே என்று அர்த்தம், இந்த பூமியிலே என்று. இரண்டாவது வந்த லோகே அது வினை சொல்லாகும். லோகிப்பது லோச்சிப்பது என்றால் பார்ப்பது என்ற அர்த்தம். கண்ணுக்கு லோச்சனம் என்று பெயர், பார்வைக்கு லோச்சனம் என்று பெயர். முதலிலே சப்த ரூபத்திலே லோகே லோகயோ லோகேஷு என்று கடைசி வரியிலே வருகிற ரூபம். இரண்டாவதிலே கிரியா ரூபத்திலே லோகே லோகாவகே லோகாமகே என்று கடைசியிலே வருகிற பதம். லோகே பார்க்கிறேன், ந லோகே பார்க்கவில்லை. ஒன்று வினைச்சொல், ஒன்று பெயர் சொல்.
ஆஹா லோகே என்பதற்கு இரண்டு அர்த்தங்கள் வந்ததாலே வந்த வேடிக்கை இருக்கிறது இதிலே. லோகே நலோகே, உலகத்திலே பார்க்கவில்லை. அடுத்தது மூன்றாவது முத்ராலங்காரம் அல்லது சூச்சிக்கிற பெருமை என்று இன்றைய உபன்யாச விஷயத்தை இந்த ஸ்லோகம் குறிப்பால் உணர்த்துகிறது. இன்றைய உபன்யாச விஷயம் என்ன என்றால், ஆரணங்கள் தேட ஐந்தை நகர் வந்துவித்த என்கிற பாசுர வரியிலே இருக்கிற ஆரணங்கள் தேடுவது இன்றைய உபன்யாசம். உபன்யாசத்தில் தேடல் என்பது தலைப்பிலே இருப்பதனாலே இந்த ஸ்லோகம் அன்வேஷண தேடுவது என்கிற பதத்திலே ஆரம்பிக்கிறது. உலகம் மொத்தம் தேடினாலும் என்ற இடத்திலே அன்வேஷண என்று இருக்கிறது. வேதங்கள் எல்லாம் பகவானை தேடுகிறது என்கிற உபன்யாச தலைப்புக்கு சூச்சகமாக இது அமைந்திருக்கிறது. இவ்வாறாக வழக்கம் போல மூன்று சிறப்புகளுடனே ஆச்சாரிய அபிவந்தனத்தை பண்ணிவிட்டு இப்பொழுது ஹயக்ரீவ வந்தனம் பண்ணுவோம். திஷந்து மே தேவ சதா த்வதீயாஹ ஸ்ரோத்ரேஷு பும்சாம் அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ரித காமதேனும். தேவனே ஹயக்ரீவனே, உம்முடைய கடாட்சாக பார்வைகள் சரஸ்வதியின் பேச்சை, அமிர்தம் கரந்தியும் சரஸ்வதியும் மிகவும் இனிமையான பயன் கொண்ட பேச்சை திசந்து பயக்கட்டும் கொடுக்கட்டும். தமிழில இதை பரிமுகத்தேவன் பார்வைகள் பயன்மிகு பேச்சை பயக்கட்டும் என்று மொழிபெயர்க்கலாம். இப்பொழுது இன்றைய தலைப்பு ஆரணங்கள் தேட அஜிந்தை நகர் வந்துதித்த என்பது. இது மும்மணி கோவையிலே எட்டாம் பாசுரத்திலே முதல் வரி. இதிலே நாம் அலசப் போகிற விஷயங்கள் இன்றைக்கு ஆறு விஷயங்கள். அதிலே முதல் விஷயம் ஆரணங்கள் என்று வேதங்களுக்கு ஏன் பெயர் ஏற்பட்டது, எப்போது முதலாக இந்த பெயர் புழக்கத்தில் இருக்கிறது, அந்த பெயர் பொருத்தம் என்ன என்பது. இரண்டாவது விஷயம் வேதங்கள் பகவானை தேடுகின்றன என்று சொல்கிறாரே, அப்படி வேதங்கள் பகவானை தேடுவதாக முன்னோர்கள் எந்தெந்த விதங்களிலே தெரிவிக்கிறார்கள், தேடுவது என்பதற்கு என்ன அர்த்தம் தாத்பரியம் என்பது. மூன்றாவது போன பாசுரத்து முடிவிலே அறிவது ஆரணமே என்று சொன்னாரே, அப்படி சொல்லிய கையோடு இந்த பாசுரத்திலே ஆரணங்கள் தேட என்றால் ஒன்றுக்கொன்று முரணாகாதா? போன பாசுரத்திலே ஆரணங்கள் பெருவாளை அறிந்துவிட்டன என்று சொன்ன பிறகு இப்பொழுது தேடிக்கொண்டிருக்கின்றன என்று சொல்லலாமா என்கிற கேள்விக்கான சமாதானம் மூன்றாவது விஷயம். நாலாவது விஷயம் மற்ற எத்தனையோ இடங்களிலே பகவான் தான் வேதத்தை தேடுகிறார், மத்ஸ்யாவதாரத்திலே தேடுகிறார், பல அவதாரங்களிலே தேடுகிறார் என்று சொல்லிவிட்டு இங்கே அதற்கு மாறாக வேதங்கள் தான் பகவானை தேடுகின்றன என்று சொன்னால் யார் யாரை தேடுகிறார்கள் என்பதிலே மாறாட்டம் இருக்கிறதே. பகவான் வேதத்தை தேடுகிறாரா, வேதம் பகவானை தேடுகிறதா என்கிற விஷயம் நாலாவது விஷயம். ஐந்தாவது விஷயம் இந்த ஆரணங்கள் என்கிற வேதங்கள் தேடுமா அல்லது நம்மை தேட சொல்லுமா அல்லது நாம் தேடுவதற்கு உதவுமா என்றெல்லாம் விமர்சித்து பார்த்தால் பல வேத வாக்கியங்கள் வெவ்வேறாக பதிலளிப்பதாக தெரிகிறது. நம்மை தேட சொல்லுகிற வாக்கியம் உண்டு, நாம் தேடுவதற்கு அவை உதவுகிற வாக்கியங்கள் உண்டு. அதனாலே இதிலே எப்படி நிஷ்கர்ஷம் பண்ணுவது என்பது இன்றைய ஐந்தாவது விஷயம். ஆறாவது விஷயம் ஐந்தே நகர் வந்து உதித்த என்கிற இடத்திலே உதித்த என்பதிலே என்ன கருத்து என்பது. இப்பொழுது இந்த ஆறு விஷயங்களையும் அலசுவதற்கு ஆரம்பித்து முதல் விஷயம்
வேதம் என்பதற்கு ஆரணம் என்கிற பெயர் எப்படி வந்தது என்பதை அதை அலச ஆரம்பிப்போம். ஆரணம் என்றால் வேதம். ஆரணம் என்றால் வேதம் என்கிற கருத்து இந்த பொருளிலே கையாளல் பிரயோகம் பல பூர்வ சூக்திகளிலே இருக்கிறது. கூரத்தாழ்வானுடைய பாசுரம், திருவரங்கத்த முதனாருடைய ராமானுசன்னூற்றிருந்தாதி பாசுரம், தேசிக பிரபந்தத்திலே பாசுரங்கள், குமார வரதாச்சாரியருடைய பாசுரம் என்று ஏராளமான தமிழ் கவிஞர்களுடைய கையாளலிலே ஆரணம் என்ற சொல்லுக்கு வேதம் என்கிற அர்த்தம் கிடைக்கிறது. ஆனாலும் ஆழ்வார்கள் பன்னிருவருடைய பாசுரங்களான நாலாயிர திவ்ய பிரபந்தத்திலே எங்கேயுமே ஆரணம் என்கிற சொல் காணப்படவில்லை. அதற்கு பதிலாக வேதம், மறை முதலிய சொல்கள் இருக்கின்றன. அதனாலே இங்கே ஒரு பெரிய சர்ச்சைக்கு விவாதத்துக்கு இடம் இருக்கிறது. சில சில சொற்களுக்கு சரித்திரங்கள் இருக்கின்றன. அந்த சொற்கள் எப்போது தோன்றின, அர்த்தங்கள் மாறாமல் வந்து கொண்டிருக்கின்றனவா, அந்த சொற்களை எந்தெந்த நூற்றாண்டுகளில் எப்படி எப்படி கையாண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் அப்படி சொல் ஆராய்ச்சி பண்ணுபவர்களுக்கு இந்த ஆரணம் என்கிற சொல்லானது ஆராய்ச்சிக்கு நிறைய இடம் கொடுக்கிறது. இந்த ஆரணம் என்ற சொல்லை வேதம் என்கிற அர்த்தத்திலே பல பேர் கையாண்டிருக்கிறார்கள் என்று சொன்னோமே, அவற்றில் சில உதாரணங்களை இப்பொழுது பார்ப்போம். திருமங்கை ஆழ்வாருடைய பெரிய திருமொழிக்கு தனியனாக கூரத்தாழ்வார் அருளிய பாசுரத்தில் நெஞ்சிருள் கடி தீபம் அடங்கா நெடும் பிறவி நஞ்சுக்கு நல்லவமுதம் தமிழ் அந்நூல் துறைகள் அஞ்சு கிழக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சு கனலின் பொறி பரகாலம் பனுபல்களே என்ற பாசுரத்திலே ஆரணசாரம் என்று குறிப்பிடுகிறார் திருவெங்கையாழ்வாருடைய ஸ்ரீசூக்திகளை. வேதத்தின் சாரம் என்று அர்த்தம். அமுதனார் திருவரங்கத்தமுதனார் இரண்டு மூன்று இடங்களிலே ஆரணம் என்ற சொல்லை கையாண்டிருக்கிறார் வேதம் என்கிற அர்த்தத்திலே. தேசிகரோ தேசிக பிரபந்தத்திலே ஏராளமான தடவை அவ்வாறு கையாளுகிறார். சில உதாரணங்களை மட்டும் பார்ப்போம். ஸ்ரீபாஷ்யக்காரரை போற்றி பேசும்போது ஆரண நூல் வழிச்செவ்வையழித்திடுமை துகர்க்கு ஓர் வாரணமாய் அவர் வாத கதலிகள் மாய்த்த பிறார் என்ற இடத்திலே ஆரண நூல் என்ற வேதம் என்கிற கிரந்தத்தை குறிப்பிட்டு அவற்றுக்கு ஒரு வழி செவ்வை இருக்கிறது, வேத மார்க்கத்துக்கு ஒரு நேர்மை இருக்கிறது, சிறப்பு இருக்கிறது என்று சொல்கிறார். அதே அதிகார சங்கிரகத்திலே ஆதியனாவகை ஆரண தேசிகர் சாற்றினர் நம் போதமரும் திருமாதுடனின்ற புராணனையே என்ற இடத்திலே ஆரண தேசிகர் என்று வேத ஆச்சாரியர்களை குறிப்பிடுகிறார். வேத ஆச்சாரியர்கள் பரதத்துவ நிஷ்கர்ஷம் பண்ணி இருக்கிறார்கள், ஸ்ரீமன் நாராயணனே பரதத்துவம் என்று. இதை வேத ஆச்சாரியர்கள் பண்ணிவிட்டபடியாலே அதில் விவாதம் கூடாது என்று. பிரபந்த சாரம் என்கிற கிரந்தத்திலே அந்த நிலா வாரணங்கள் நாளாய் நின்ற அதன் கருத்தை ஆழ்வார்கள் என்று. அதிலே முடிவே இல்லாத வேதங்கள் நாளாக ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் என்று நாலு பகுதிகளாக பிரிந்து நிற்க என்று
அந்த வேதத்தினுடைய சாரத்தை தான் ஆழ்வார்கள் பிரபந்தங்களாக பண்ணியிருக்கிறார்கள் என்று கூறுகிறார். அமிர்த ரஞ்சனியிலே ஆரணங்கள் எல்லாம் அடிசூட மேல் நின்ற என்று, ஆரணங்கள் எல்லாம் பெருமாளுடைய திருவடியிலே நின்று கொண்டு திருவடியை தங்களுக்கு கிரீடம் போல சூடிக்கொண்டிருக்கின்றன, அவற்றுக்கு மேலே நிற்கிறார் பெருமாள் என்று சொல்கிறார். இந்த மாதிரி நிறைய இருக்கின்றன. ஆரணங்கள் கொண்டு அகமும் புறமும் கண்டால் என்று அமிர்தாஸ்வாதினியிலே, அள்ளலில் நாளும் விழுந்தழியா வகை ஆரணனூல் வள்ளல் வகுத்தவான் படியான வழி இதுவே என்கிற இடத்திலே வேதத்தை ஒரு வள்ளல் என்று சொல்கிறார். ஒரு வதான்யன், ஒரு கொடையாளி, தீவகை மாற்றி அன்றோர் தேரில் ஆரணம் பாடிய வேதத்தை தான் கீதையாக பாடி மாற்றி கொடுத்திருக்கிறார் கிருஷ்ணன் என்கிறார் கீதார்த்த சங்கிரகத்திலே. இப்படி 15 16 தடவை தேசிக பிரபந்தத்திலே வருகிற ஒரு பதம் ஆரணம் என்பது ஒரு தடவை கூட 4000 வரவில்லை என்பது நமக்கு வியப்பாக இருக்கிறது. 4000 திருவாய்மொழியிலே வருவதற்கான பிரசஸ்தி இருந்து கூட வரவில்லை. இதை 2-3 இடங்களிலே உதாரணம் காட்டி விளக்க முடியும். உதாரணமாக இதோ ஒரு திருவாய்மொழி பாசுரம். நாரணன் முழுவேள் உலகுக்கும் நாதன் வேதமயன் காரணம் கிரிசை கருமமிவை முதல்வனெந்தை சீரணங்கமரர் பிறர் பலரும் தொழுதேத்த நின்றே வாரணத்தை மறுப்பொசித்த பிரான் என் மாதவனே. கேசவன் தமிழிலே இது. இதிலே நாரணம் காரணம் சீரணங்கு வாரணம் என்ற பதங்கள் எதுகை அழகை பண்ணுகின்றன. இதே போலத்தான் ஒரு பதம் ஆரணம் என்பது. பல தேசிக பிரபந்த பாசுரங்களிலே காரணம் நாரணம் என்று வந்திருக்கிற இடத்தில் எல்லாம் ஆரணமும் வரும். இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிற மும்மணி கோவை பாசுரமும் அப்படித்தான். ஆரணங்கள் தேட அறிந்த நகர் வந்துதித்த காரணாய் நின்ற கடல் வண்ணர் நாரணனார் என்று நாரணன் காரணம் ஆரணம் இந்த மூன்று சேர்ந்துதான் வந்திருக்கிறது. இந்த மாதிரி பல இடங்கள் உண்டு. அதனாலே இங்கே ஆரணம் வந்திருக்கலாம் ஆனாலும் வரவில்லை. ஆனால் வேதத்தை பற்றி பிரஸ்தாபம் இருந்தாலென்றோ ஆரணம் வர வேண்டும் என்று கேட்டால், நாரணன் முழுவேள் உலகுக்கும் நாதன் வேதமயன் என்று வேதத்தை பிரஸ்தாபிக்கிறார். இதிலே அந்த வேதம் என்கிற பதத்தை ஆரணம் என்ற பதத்தால் சொன்னால் இன்னும் சொல்லழகு அதிகமாகும். ஏனென்றால் நாரணன் காரணம் வாரணம் இவற்றோடு கூட ஒத்து போகும். ஆரணம் என்று ஆரணமயன் என்று சொல்லியிருக்கலாம், இருந்தாலும் கூட அங்கே சொல்லவில்லை. வேதம் என்பதற்கு பரியாயமாக ஆரணம் என்று போட்டால் சொல்லணி அதிகமாகும். ஆனாலும் கூட அப்படி இருந்தும் கூட அந்த பதத்தை ஆழ்வாரிடவில்லை. அதனால் தான் அடியேன் சொல்லுகிறேன், ஆழ்வாருடைய சொற்களஞ்சியத்திலே ஆரணம் என்ற வார்த்தையே கிடையாது என்று. ஆனால் 12 ஆழ்வார்களும் ஆரணம் என்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தாவிட்டாலும் யதிராஜர் ஸ்ரீபாஷ்யக்காரருடைய காலத்திலே ஆரணம் என்ற பதம் இலக்கியத்திலே வேரூன்றிவிட்டது. அவருக்கு சமகாலத்தினரான ஆழ்வார், சமகாலத்தினரான கூரத்தாழ்வான், திருவரங்கத்தமுதனார் முதலியவர்கள் இந்த பதத்தை தாராளமாக கையாளுகிறார்கள். இந்த பதம் தேசிகனுடைய காலத்திலே சர்வசகஜமாகிவிட்டது. பதங்களுக்கு சரித்திரம் என்பது ஒரு சுவாரஸ்யமாகத்தான் இருக்கிறது. பழங்காலத்திலே இல்லாமல் 10ஆம் நூற்றாண்டிலே முளைத்த பதமாக இருக்குமோ இந்த ஆரணம் என்கிற பதம் என்று ஒரு சர்ச்சையை நாம் ஆரம்பித்து வைக்கலாம். இதற்கு நேர்மாறாக பழங்காலத்திலே மட்டுமிருந்து பிறகு வழக்கில் இல்லாமல் போன பதங்கள் நிறைய நமக்கு தெரியும்.
இப்பொழுது எத்தனையோ பதங்கள் பழைய இலக்கிய பதங்கள் நமக்கு புரியவில்லை. அதற்கு அதுதான் காரணம். பதங்களை வைத்து கூட கால கணிப்பெல்லாம் கூட பண்ணலாமா என்று ஆராய்ச்சியாளர்கள் பண்ணுவார்கள். சரி, அது கிடக்கட்டும். ஆரணம் என்கிற பெயர் தேசிக பிரபந்தத்திலே வேதத்தை பற்றி நூற்றுக்கணக்கான இடங்களிலே பிரஸ்தாபம் வருகிறது. தேசிக பிரபந்தத்திலே மொத்தம் 405 பாசுரங்கள் தான் இருக்கின்றன, கிடைக்கின்றன. அந்த 405 சரியாக 1/3 பாசுரங்களிலே, அதாவது 135 பாசுரங்களிலே வேதத்தை பிரஸ்தாபிக்கிறார். அவ்வளவு அபிமானம் வேதத்திலே தேசிகனுக்கு. அந்த நூற்றுக்கணக்கான இடங்களிலே 15-16 இடங்களிலே ஆரணம் என்கிற பெயர் வந்திருக்கிறது. வேதத்துக்கு ஏன் ஆரணம் என்று தமிழ் பெயர் ஏற்பட்டது என்பது நம்முடைய அடுத்த அலசல். வேதத்துக்கு என்னென்ன பதங்கள் இருக்கின்றன என்றால், வடமொழியிலே வேதம், ஸ்ருதி, த்ரயி என்றெல்லாம் இருக்கிறது. அமர கோஷமே கூட இருக்கிறது. ஸ்ருதி ஸ்திரீ வேத ஆம்ராய த்ரயி என்று அதுல 4 பதங்கள் சொல்லுகிறார். ஸ்ருதி என்றும் வேதம் என்றும் ஆம்நாயம் என்றும் திரையி என்றும். அதே மாதிரி தமிழிலே மறை என்று வேதம் என்றும் ஆரணம் என்றும். தமிழ் பதம் வேண்டும் என்பதற்காக வேதம், ஸ்ருதி, திரையி என்பதை சொல்லாமல் ஆரணம் என்று எடுத்தார் என்றார். அந்த ஆரணம் என்ற பதத்துக்கு மூலம் என்ன? நாமாக ஆர் அணம் என்ற பிரித்தெல்லாம் பார்த்தால் ஒன்றும் ஒட்டி வரவில்லை. ஏன்? ஆரணம் என்பது வேதம் என்பதை குறிக்கிறது என்றார். யோசித்தால் ஆரண்யம் என்று ஒரு பதம் இருக்கிறது வடமொழியிலே, காடு என்று அர்த்தம். அதுதான் தமிழிலே ஆரணம் என்று தெரிந்திருக்கிறது. காடு வேறு, வேதம் வேறாயிற்றே. ஆரண்யம் என்ற பதம் ஆரணம் என்று தெரிந்தால் அது ஏன் வேதம் என்கிற அர்த்தத்தை தர வேண்டும் என்று கேட்டால், ஆரண்யகம் என்ற ஒரு பதம் இருக்கிறது, அது ஒரு வேத பகுதிக்கு பெயராக வடமொழியிலே பிரசித்தமாக இருக்கிறது. யாதவா விதயத்திலே தபஸ்வினி தக்ரதுனி தீரத்யா சௌரீடம் ஆரண்யகதா சுதத்தோ என்று ஆரண்யம் என்பது வேதம் என்கிற அர்த்தத்திலே வந்திருக்கிறது. விஜஹார குஹாஷஜஸ்வரஸ்வி நிகிலாரண்யக நிர்விகாத விருத்தி என்று அதே யாதவா விதயத்திலே ஆரண்யகம் என்பது ஒரு வேத பகுதியை குறிக்கிறது. அப்படி வேதத்தை காடு என்று சொல்லலாமா? ஒரே பதத்தாலே காடு வேதம் என்ற இரண்டையும் சொல்லலாமா என்று கேட்டால், வேதம் காடு போல இருக்கிறதுனாலே அப்படி சொல்லலாம். வேதத்தை காடு என்று உருவகித்த கவிகள் நிறைய பேர் உண்டு. ஆனீதை விபிநாதி அபியர்ஹிதம் வாசனம், இது ஒரு கவி சொல்கிறார். இந்த வேதங்கள் என்கிற காடுகளிலிருந்து நல்ல வாசனை உள்ள புஷ்பங்களை எல்லாம் கொண்டு வந்தா என்று சொல்கிறார் ஆச்சாரிய விஜய சம்பு என்பதை இயற்றிய கவி. அதே கவி இன்னொரு இடத்திலே வேத கானன விகார கேகின வெங்கடாச்சலபதே என்கிறார். வேதம் என்கிற காட்டிலே வேங்கடாச்சலபதி என்கிற மயிலானது விளையாடி கொண்டிருக்கிறது என்கிறார். இது இரட்டை உருவகம். இங்கேயும் வேதத்தை காடு என்று அவர் வர்ணிக்கிறார். இது இன்றைய காலம் வரைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. சமீப காலத்திலே வாழ்ந்தார் மகர்ஷி ஸ்ரீ அரவிந்தோ என்பவர். அவர் அதிகமான வேத பற்று கொண்டவர். அவர்
வேதத்தை புகழ்ந்து பேசும் பொழுது நிறைய ஆங்கிலத்திலே கட்டுரைகள் எழுதியிருக்கிறார். அவர் சம்ஸ்கிருத பண்டிதராகப்படுகிறாலே சம்ஸ்கிருதத்திலேயும் ஸ்லோகங்கள் எழுதியிருக்கிறார். அதிலே ஒரு ஸ்லோகத்திலே புனஸ்ருணோமி மமரண்ய பூமௌ வேதஸ்ய கோஷம் ஹிருதயாமிருதோத்ஸம் என்கிறார். வேதத்தினுடைய கோஷமானது காட்டு பகுதிகளிலே கேட்கும்படியாக இருக்கிறது என்று அவர் சொல்கிறார். இதிலிருந்து இன்னொரு கருத்தையும் நாம் வாங்கிக் கொள்ள வேண்டும். நாம் என்ன அலசிக் கொண்டிருக்கிறோம், ஆரணம் என்ற சொல் எப்படி வந்திருக்கும், அது எதனாலே வேதத்தை குறிக்கிற சொல்லாகும் என்று. வடமொழியிலே வேதத்துக்கு பரியாயமான பதங்களிலிருந்து வந்திருக்கும் என்று யோசித்தால் ஆரண்யகம் என்ற பதம் ஞாபகத்துக்கு வருகிறது. ஆரண்யகம் என்ற பெயரிலே நிறைய வேத பகுதிகள் இருக்கின்றன என்பதை முதலிலே கவனிக்கிறோம். நமக்கெல்லாம் மிகவும் பிரசித்தமானது தைத்திரீய ஆரண்யகம் என்பது. உபனிஷத்துகளிலே இதைவிட அதிக பிரசித்தமானது பிருஹதாரண்யகம் என்பது. இவை தவிர கதாரண்யகம், ஐத்ரேயாரண்யகம் என்று வேதத்திலே எத்தனையோ ஆரண்யகங்கள் இருக்கின்றன. இந்த ஆரண்யகம் என்கிற வேத பதமானது வடமொழி சொல்லானது தமிழிலே வரும் பொழுது சொல்லிலும் திரிந்து பொருளிலும் லேசாக திரிந்திருக்கிறது. சொல்லிலே எப்படி திரிந்தது என்றால் ஆரண்யம் என்றில்லாமல் ஆரணம் என்று திரிந்தது. பொருளிலே எப்படி திரிந்தது என்றால் வேதத்திலே சம்ஹிதை என்றும் பிராமணம் என்றும் ஆரண்யகம் என்றும் உபனிஷத் என்றும் பல பகுதிகளாக பிரிக்கிறார்களே, அதிலே ஒரு பகுதிக்கு மட்டும் பெயராக இருந்த ஆரண்யகம் என்பது ஆரணம் என்று தமிழில் வந்த பொழுது எல்லா வேத பகுதிக்கும் பெயராகி ஆரணம் என்றாலே வேதம் என்ற அர்த்தம் என்று தெரிந்தது. அரண்யம் ஆரண்யகம் என்ற பதங்களுக்கு காடு என்று பிரசித்தமாக இருக்கும் பொழுது அர்த்தம், அது எப்படி வேத பகுதிக்கு பெயராயிற்று என்று கேட்டால், இதற்கு ரெண்டு விதமான உத்தரங்கள் பதில்கள் நம்முடைய முன்னோர்களுடைய மொழிகளிலே கிடைக்கின்றன. ஒன்று வேதம் காடு போலே என்று, இன்னொன்று வேதம் காடு சம்பந்தப்பட்டது என்று. அது எதனாலே காடு போலே என்று கேட்டால் அதற்கு மூன்று பதில்கள் கிடைக்கின்றன. வேதம் காடு போலே என்பதை பல சமயங்களிலே சுவாமி தேசிகனும் அருளியிருக்கிறார். காணென்ற வேதங்கள் காட்டப்பரனென்று என்று. வேதங்கள் காண் என்ற வேதங்கள், காடுகளுக்கு சமமான வேதங்கள். முதல் காரணம், முதல் சாதிருஷ்யம், காட்டுக்கும் வேதத்துக்கும் ஒப்புமை, காடு ககனமாக அடர்த்தியாக இருக்கிறது, காட்டுக்குள்ளே போவது கஷ்டமாக இருக்கிறது. வேதத்துக்குள்ளே பிரவேசிப்பதும் அதே போல கஷ்டமான ஒன்று. முதலிலே பிரவேசிக்கும் போது உபநயனம் பண்ணிக்கொண்டு விரதங்களுடனும் நியமங்களுடனும் பிரவேசிக்க வேண்டியிருப்பதால் முதல் கஷ்டம். இரண்டாவது, அப்படி வேதத்தை கஷ்டப்பட்டு கற்றுக்கொண்டாலும் அது மிக ககனமாக அடர்ந்திருப்பதாலே அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்வது கஷ்டமாக இருக்கிறது. சாதாரணமாக ஒரு வேத வாக்கியத்தை சொன்னால், உதாரணமாக என்று சொல்லி ஒரு சம்ஸ்கிருத பண்டிதரிடம் அர்த்தம் சொல்ல சொன்னால் அவரால் சொல்ல முடியாது. அகராதிகளை வைத்துக் கொண்டு அர்த்தம் பார்த்தால் கிடைக்காது. ஏனென்றால் எத்தனையோ பதங்கள் அந்த வேத காலத்து பதங்கள், வேதத்திலே பிரயோகம் பண்ணின பதங்கள், வேதம் மகர்ஷிகளாலே சாட்சாத்கரிக்கப்பட்ட காலத்திலே இருந்த பதங்கள், வழக்காற்றிலே இருந்த பதங்கள் இப்பொழுது இல்லாமல் இருக்கின்றன. இப்படி வேதம் காடு போல இருப்பதற்கு ஒரு காரணம்.
இரண்டாவது காட்டிலே தப்பினால் அபாயம். காட்டிலே தப்பினால் ஒரு விதமான அபாயம் என்றால், வேதத்திலே தப்பினால் இன்னொரு விதமான அபாயம். காட்டிலே தப்பினால் நாம் எந்த திசையிலே நடந்து போக வேண்டும், நம் ஊர் எந்த பக்கம் இருக்கிறது என்றே தெரியாது. வேறு என்ன அபாயம் என்றால், கொடுமையான விலங்குகள் எல்லாம் இருக்கின்றன, நம்மை பயமுறுத்தும். நம் உயிருக்கே அபாயம் அங்கே. வேதத்திலே தப்பினால் என்ன அபாயம் என்றால், வேதத்திலே ஸ்வரம் தப்பினாலோ எழுத்து தப்பினாலோ அதனாலே நமக்கு பெரிய தீங்கு உண்டு. சவாக்வஜ்ரோ யஜமானம் ஹினஸ்தி முதலிய வாக்கியங்கள் எல்லாம் நம்மை பயமுறுத்துகின்றன. வேதத்திலே தப்பு பண்ணால் வஜ்ராயுதம் நம்மேல் விழும் போல அவ்வளவு பயப்பட வேண்டும். இதனாலும் வேதம் காடு போல என்று. மூன்றாவது புரியாமை என்பது, புரியாத பகுதிகள் மூலம் ஒப்புமை. காட்டிலே போனால் நமக்கு வழி புரியாதது மட்டுமில்லை, அதில் என்னென்னவோ புரியாத விசித்திரங்கள் எல்லாம் இருக்கின்றன, நாம் இங்கே பார்க்காதது. வேதத்திலும் எத்தனையோ சடங்குகள், வேறெங்கும் கேள்விப்படாத பதங்கள், மேலெழுந்த வாரியாக பார்த்தால் முரண்பாடுகள், எவ்வளவோ நமக்கு புரியாத புதிர்களாகவே தங்கிவிட்டன. இப்படியெல்லாம் பார்த்தால் பல விதங்களிலே காடுகள் போல வேதங்கள். காடு சம்பந்தப்பட்டது என்று இன்னொரு அர்த்தம் ஆரண்யகம் என்கிற பதத்துக்கு. வேதத்துக்கும் காட்டுக்கும் சம்பந்தம் அதிகமாக இருக்கிறது. காட்டில் வாழ்கிறார்களே ரிஷிகள், அவர்கள்தான் வேதத்தை சாட்சாத்கரித்தவர்கள், வேதத்திலே பரிசிரமப்படுபவர்கள். அவர்கள் பெரும்பாலும் காட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற முனிவர்கள். காட்டிலே அதிகமாக வேதம் ஓதப்படுகிறது. இதற்கு முன்பேயும் ஒரு ஸ்லோகத்திலே பார்த்தோம் வேதத்தை கோஷம் என்று. அரண்யே தீயீத என்று வேதமே கூட இதை தெரிவித்ததுண்டு. அது தவிர இந்த அரண்யகத்திலே பிரதிபாதிக்கப்படுகிறானே இறைவன் கடவுள் பரம்பொருள், அவனையே கூட ஒரு காடு என்று வேதம் உருவகித்ததுண்டு. பிரம்மவனம் பிரம்மவ்ருக்ஷாதி என்று காடாகிற பரம்பொருளை வர்ணிக்கிற வேதம், காடிலே வாழ்பவர்களாலே சாட்சாத்கரிக்கப்பட்ட வேதம், காடுகளிலே ஓதப்படுகிற வேதம், இப்படி பல வகைகளிலே காட்டோடு தொடர்பு கொண்டிருப்பதாலே அதற்கு ஆரண்யகம் என்ற பெயர் பொருந்துகிறது. அது தமிழிலே ஆரணம் என்று ஆகியிருக்கிறது. இப்போது இன்றைய ஆறு விஷயங்களிலே முதலாவது விஷயம் முடிந்தது. இரண்டாவது விஷயம், வேதங்கள் பகவானை தேடுகின்றன என்பது, அன்வேஷணம் பண்ணுகின்றன. இது நம்முடைய பூர்வாச்சாரிய சூக்திகளிலே அடிக்கடி பேசப்படுகிற விஷயம், பெருமாளை வேதம் தேடுகிறது என்கிற விஷயம். இதை விளக்குகிற சாக்கிலே நாம் தைத்திரிய உபனிஷத்து, பெரிய திருமொழி, பரமதபங்கம், யாதவாபுதயம், ஸ்தோத்திர ரத்தனம் என்கிற ஐந்து உயர்ந்த கிரந்தங்களிலிருந்து வாக்கியங்களை மேற்கோள் காட்டி அவற்றை சேவித்து வாக்கியங்களை வாசிப்பதற்கு பெரிய அவர்களுடைய வாக்கியங்களாயிருந்தால் சேவித்து என்று சொல்கிற வழக்கம். வாக்கியங்களை சேவித்து அனுபவிக்கப் போகிறோம். காலக்கிரமப்படி இல்லாமல் இந்த அஞ்சிலே முதலிலே யாதவாபுதய ஸ்லோகத்தை அனுபவிப்போம். ஒரு ஸ்லோகம், அமிதஸ்ய மஹிம்னஸ்தே பிரயாதும் பாரமிச்சதாம் விததா வேத பந்தானாம் யத்ர சாயம் க்ருஹாகதிஹி. இதிலே வேதங்கள் பகவானை
தேடுவதாக, தேடுவதற்காக வழி நடப்பதாக, வழி நடப்பதற்காக வழிப்போக்கர்கள் ஆவதாக வர்ணிக்கிறார். வேத பாந்தானாம், பாந்த என்றால் வழிப்போக்கன், பச்சிக்கன். வேதம் நடந்து கொண்டே இருக்கிறது, ஓடிக்கொண்டே இருக்கிறது. எந்த இலக்கை நோக்கி ஓடுகிறது, எந்த ஊருக்கு போவதற்காக வேதம் வழி நடக்கிறது என்று கேட்டால், மஹிம்னஹ பாரம் பிரயாதும் என்று பதங்கள். பகவானுடைய மகிமை இருக்கிறதே, வைபவம், அதனுடைய பாரம் எல்லைக்கு பிரயாதும் போய் சேர்ந்து விட வேண்டும். பகவானுடைய பெருமைகளை முழுமையாக வர்ணிக்க வேண்டும் என்று கருத்து. அதை பகவானின் மகிமையின் எல்லையை போய் சேர வேண்டும் என்கிற விருப்பத்தாலே இச்சதாம் என்கிற பதம், விரும்புகிற வேதங்கள். எத்ர சாயம் கிருஹாகதி, ஆனால் போய்கொண்டேதான் இருக்கிறது. ஆசை இருக்கிறது, ஆனால் அது நிறைவேறவில்லை. ஏனென்றால் மகிமைக்கு அளவே இல்லாமல், மகிமாவுக்கு பாரம் அக்கறையே இல்லை, அந்த கரை கிடையாது. இருந்தாலும் கூட விடேன் தொடேன் என்று வேதம் நடந்து கொண்டே இருக்கிறதாம். அமிதஸ்ய மஹிம்னஹ, அளவில்லாத மகிமையினுடைய பாரத்தை எட்டி பிடித்து விட வேண்டும், நடந்து போய் எங்கே சேர்ந்து விட வேண்டும் என்று முயற்சி பண்ணுகிறது இந்த வேதங்களாகிற வழிப்போக்கள். முன்காலத்திலெல்லாம் வெகு தூரம் போகிற பிரயாணிகள், பயணம் பண்ணுபவர்கள் பகல் முழுதும் நடந்து கொண்டே இருப்பார்கள். ராத்திரி வேளை வந்துருச்சுன்னா ஓய்வெடுப்பார்கள். எந்த வீட்டிலே போய் ஓய்வெடுக்கிறது என்று கேட்டார், சாயங்காலம் வழியிலே எந்த ஊர் வருகிறதோ அங்கேதான் அன்றைக்கு அவர்களுடைய இல்லம். எத்ர சாயம் கிருஹா, மறுபடியும் மறுநாள் எழுந்து அவர்களுடைய பிரயாணத்தை தொடர்வார்கள். ரொம்ப நாட்களாகும் போய் சேர்வதற்கு. இப்போது வேதத்தினுடைய நிலைமையும் அதேதான் என்று வர்ணிக்கிறார் தேசிகன் யாதவாபிதிகத்திலே. ஆனால் பாவம், வீணாகத்தான் ஆகிறது இவ்வளவு முயற்சியும். கதிஹி, வேதம் நடக்கிற நடை இருக்கிறதே, அது ஏன் வீணாக ஆகிறது என்றால், அதனுடைய மனோரதம் நிறைவேறவில்லை. பகவானுடைய மகிமையினுடைய பாரத்தை எட்ட முடியவில்லை என்று. இப்பொழுது யாதவாபிதயத்தின் ஒரு ஸ்லோகத்தை பார்த்து, ஆரணங்கள் பகவானை தேடுகின்றன என்பதை புரிந்து கொண்டோம். அடுத்தது இவருக்கு முற்பட்டவரான ஆழ்வார்களுக்குள்ளே கடைசியானவரான திருமங்கை ஆழ்வாருடைய பெரிய திருமொழி. பெரிய திருமொழியிலே பல தடவைகள் வேதம் தேடுவதை பற்றியான பிரஸ்தாபம் வருகிறது. மற்ற ஆழ்வார்களை விட வேதங்கள் பகவானை தேடுவதை அதிகமாக பேசியவர் திருமங்கை ஆழ்வார். அடுத்ததாக தேசிகன். அதனால்தான் அவரை கலிய நுரை குடிகொண்ட கருத்துடையோன் என்று வாழ்த்துகிறோம். கலியன் என்றால் திருமங்கை ஆழ்வார். அவருடைய உரைகளிலே சில விசேஷாம்சங்கள் இருக்கின்றன. அவற்றிலே ஒன்று, வேதங்கள் பெருமாளை தேடுகின்றன என்பது. இது மாதிரியான கருத்துகள் தேசிகனிடம் குடிகொண்டிருக்கின்றன. அவை தேசிக பிரபந்தத்திலே வெளிப்படுகின்றன. வேதங்கள் தேடுவது பற்றி பெரிய திருமொழி என்ன சொல்கிறது? அண்டர்கோன் என்னானையென்றும் ஆயர் மாதர் கொங்கை புல்கு செண்டன் என்றும் நான் மறைகள் தேடியோடும் செல்வன் என்றும். பெருமாளை சொல்லும் பொழுது அண்டர்கோன் என்று ஒரு பதம்,
என் ஆணை என்று ஒரு பதம், ஆயர் மாதர் பொங்கை புல்கு செண்டன் என்று ஒரு பதம், அவற்றை எல்லாம் போல இப்பொழுது நமக்கு தேவையான பதம் பதக்கோவை. நான்மறைகள் தேடியோடும் செல்வன் என்பது. நான்கு மறைகள் இருக்கின்றனவே வேதங்கள், அவை எவனை தேடி ஓடிக்கொண்டிருக்கின்றனவோ அந்த செல்வன் இவன்தான் நாராயணன் என்று ஒரு பாசம். நான்மறைகள் தேடி ஓடிக்கொண்டிருந்தால் அவனை கண் காண்டதா இல்லையா என்று கேட்டார். இன்னொரு பாசுரத்திலே பெரிய திருமொழியிலே இதே ஆழ்வார் அருள்கிறார், நான்மறைகள் தேடியும் காணமாட்டார் செல்வன். இந்த நான்மறைகள் அவனை தேடினால் கூட அவனை காண முடியவில்லை நான்மறைகளாலே. அப்படி அவர்களுக்கு கொடுக்காத செல்வன், அவர்களாலே காண முடியாத ஸ்ரீமான், சம்பன்னன், செல்வமுடையவன் நாராயணன். இன்னொரு பாசுரத்திலே ஞாலமெல்லாம் அமுது செய்து நான்மறையும் தொடராத என்று. இவன் பிரபஞ்சம் மொத்தத்தையும் உண்டு விட்டவன், அமுது செய்தவன். இவனை நான்மறை கூட தொடர முடியவில்லை. மேலெழுந்த வாரியாக பார்த்தால் மூன்று பாசுர வரிகளில் இருக்கிற அர்த்தங்களிலே முரண்பாடு கூட தோன்றக்கூடும். ஒன்றிலே வேதம் பகவானை தொடர முடியவில்லை என்கிறார், இன்னொன்றிலே தொடர்கிறது தொடர்கிறது தேடி தேடி ஓடுகிறது என்கிறார், இன்னொன்றிலே அப்படி தேடியும் பயனில்லை காண முடியவில்லை என்கிறார். தேடல் என்பதைத்தான் மூன்று விதமாக வர்ணிக்கிறார் இந்த ஆழ்வார். தொடர முடியவில்லை என்றாலும், தொடர்ந்தும் காண முடியவில்லை என்றாலும், தேடுகின்றன என்றாலும், கருத்து ஒன்றேதான், முரண் ஏதும் கிடையாது. வேதங்களுக்கு முழுமையாக காண்பது என்பது நோக்கம் கிடையாது, தேடுவதேதான் நோக்கம் என்று இருந்துவிட்டால் இதில் குறையும் கூட தெரியவில்லை. ஏன் வேத வார்த்தைகள் பகவான் பின்னே போனாலும் அவனை பிடிக்க முடியவில்லை என்றால், அவனை பிடிக்க முடியாது என்று வேதமே தெரிவிக்கிறது. தைத்திரிய உபனிஷத்தை தெரிவிக்கிறது என்ன கிருப்ணாசி என்று. இன்னொரு வாக்கியம் தைத்திரிய உபனிஷத்திலே தெரிவிக்கிறது, வாக்கியம் இருக்கிறது, அப்ராப்ய மனசாத்மஹ என்று. யதஹ எந்த இறைவனிடமிருந்து வாசஹ வேத வாக்குகள் உள்பட எல்லாருடைய வாக்குகளும் நிவர்த்தந்தே திரும்பி விடுகின்றனவோ, அப்ராப்ய எட்ட முடியாமல் அடையாமல் திரும்பி வருகின்றனவோ, வாக்குகள் அந்த இறைவனை அடைவதற்காக கிளம்பி பயணிக்கின்றன, மனசா சக மனசோடு கூட நிவர்த்தந்தே திரும்பி விடுகின்றன. என்ன கருத்து என்றால், அவன் வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாதவன். அவாங் மனசகோச்சரஹ என்று ஒரு பதம் இப்பொழுது பிரசித்தமாகிவிட்டது. வாக்குக்கும் மனசுக்கும் விஷயம் ஆகாதவன் அவன். அதாவது அவனை பற்றி பேசி மாளாது, அவனை பற்றி எண்ணினாலும் முழுமையாக எண்ண முடியாது. இலக்கை அடையாமலே பின்வாங்கி விடுகின்றன இந்த வாக்கும் மனசும். அப்ராப்ய, அப்படிப்பட்டவன் இறைவன் என்கிறது வேதம். இது வேதத்தினுடைய சொந்த அனுபவம் என்று கவிகள் இலக்கியம் பண்ணுகிறார்கள். வேதமே கூட முயற்சி பண்ணியது பகவானை பிராப்தி அடைவதற்காக, ஆனால் அவன் வேதத்துக்கும் எட்டவில்லை என்று. வேதம் பின்னே பகவானை வர்ணிக்கிறது எப்படி என்றால், தூரத்திலிருந்தேதான் வர்ணிக்கிறது, பகவானை எட்டி பிடிக்க முடியவில்லை. அதையாவது முழுதாக வர்ணிக்க முடியுமா வேதத்தினாலே என்று கேட்டால், அதுவும் முடியாது என்கிறார்.
அப்படி வேதத்தாலே முழுமையாக பகவானுடைய மகிமையை வர்ணிக்க முடிந்துவிட்டால் அவன் வாக்குக்கு எட்டியவன் என்று ஆகிவிடும். ஆனால் அவன் வாக்குக்கு எட்டாதவன் என்றுதான் வேதமே சொல்கிறது. இப்பொழுது ஸ்தோத்திர ரத்னம் என்கிற ஆளவந்தா ஸ்தோத்திரத்தில் இருந்து ஒரு ஸ்லோகம். இதே கருத்து ஆரணங்கள் தேடுகின்றன என்ற கருத்து. கிரஸ்வதேகைக குணாவதிப்சயா சதாஸ்திதா நோத்யமதோதிசேரசே. இதிலே கிரஹ சதாஸ்திதா, கிரஹ வாக்குகளிலே பல விதங்கள் உண்டு. சதா எப்பொழுதுமே ஸ்திதாக நின்றிருக்கிற கிரக வாக்குகள் என்றால் சாஸ்வதமான வாக்குகள் என்ற அர்த்தம். அழிவில்லாத வாக்குகள், நித்தியமான வாக்குகள் என்ற அர்த்தம். அதாவது வேத வாக்குகள். வேத வாக்குகள் மட்டும்தான் சதா ஸ்திதா கிரக. அந்த வேத வாக்குகள் ஸ்வதேகைக குணாவதீப்சயா, உன்னுடைய ஏகைக ஒவ்வொரு குண குணத்தினுடைய, பெருமாளுக்கு எத்தனையோ குணங்கள் இருக்கின்றன, சௌசீல்யம் சௌலபியம் காருண்யம் என்று, அந்த ஒவ்வொரு குணத்தினுடைய அவதி எல்லையை ஈப்சையா அடைய விருப்பத்தாலே. வேதங்களுக்கு என்ன ஆசை என்றால் பெருமாளுடைய குணங்கள் இருக்கின்றனவே அவற்றில் ஒவ்வொன்றுக்கும் ஏதாவது சிலவற்றுக்காகவாவது முடிவை எட்டிவிட வேண்டும், அதாவது அந்த குணத்தை முழுசாக வர்ணித்து விட வேண்டும் என்று ஆசை மட்டும் ஒன்று. ஆனால் சதா நோத்யமதோதிஹேரதே உத்யமதஹ, உத்யமம் என்றால் முயற்சி பிரயத்தனம், அதற்கு மேலே ஒன்றும் கிடையாது. வேதங்கள் தன் மனோரதத்தை அடைய பிரயத்தனம் பண்ணுகின்றன, அது மட்டும்தான் உண்டு. முயற்சிக்கு மேலே ஒன்றும் கிடையாது, அந்த பிரயத்தனத்துக்கு சித்தி கிடையாது. இப்பொழுது இந்த ஸ்லோகம் இன்றைய உபன்யாசத்திலே ஏன் முக்கியமான மேற்கோளாகிறது என்று கேட்டால், இது ஸ்தோத்திர ரத்னத்து வரி. மூன்று ரத்னங்கள் நம்முடைய சித்தாந்தத்திலே பிரசித்தம் என்று பல தடவை சொல்லிக்கொண்டு வருகிறோம். மந்திர ரத்தனம், புராண ரத்தனம், ஸ்தோத்திர ரத்தனம் என்று இந்த மூன்று ரத்தனங்களிலிருந்து விஷயங்களை எடுத்து கோர்த்து மும்மணி கோவை, மூன்று ரத்ன மாலை ஏற்பட்டிருக்கிறது. அந்த மும்மணி கோவைக்கான மும்மணிகளிலே ஒரு மணியானது ஸ்தோத்திர ரத்தனம் என்கிற கிரந்தம். அதிலிருந்துதான் இந்த விஷயத்தை, ஆரணங்கள் தேட என்கிற விஷயத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறார் என்பதை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த ஸ்லோகத்திலிருந்து அவதி, ஈசா முதலிய பதங்களை, அந்த பதங்களுடைய அர்த்தங்கள், அவதி என்றால் எல்லை, அதற்கு பதிலாக பாரம் என்கிற பதத்தை இட்டிருக்கிறார் யாதவாம் ஹிருதயத்திலே. ஈசா என்கிற பதத்துக்கு ஆப்தும் இச்சா, அடைய விருப்பம் என்று அர்த்தம். அதற்கு பதிலாக பிரயாதும் இச்சதாம் என்ற பதத்தை இட்டிருக்கிறார் யாதவாபிருதயத்திலே. குண என்கிற பதம் ஸ்தோத்திர ரத்னத்திலே இருக்கிறது, அதற்கு பதில் மகிம்னஹ என்ற பதத்தை இட்டிருக்கிறார் யாதவாபிருதயத்திலே. இப்படி ஆளவந்தார் ஸ்தோத்திரத்திலே இருக்கிற கருத்தை அவர் சொன்ன பதங்களுக்கு பரியாத பதங்களையே இட்டு தேசிகன் யாதவாபிருதயத்திலே சொன்னபடியே மும்மணி கோவையிலும் அந்த கருத்தையே பிரதிபலிக்கிறார். ஆரணங்கள் தேட என்று அடுத்ததாக ஆரணங்கள் தேடுவதை பற்றி பரமத பங்கம் என்கிற தேசிக கிரந்தத்திலே பார்ப்போம். இந்த கிரந்தமும் திருவைந்தை நகரிலேயே அவதரித்த கிரந்தம். அதாவது
மும்மணி கோவையை எந்த ஊரிலே அருளி செய்தாரோ அதே திருவகீந்திரபுரத்திலே அதே தேவநாதனை வணங்கிவிட்டு பரமத பங்கத்தையும் அவர் அருளினார். ஆகையினாலே மும்மணி கோவை வரிகளுக்கு விளக்கங்கள் பரமத பங்கத்திலே கிடைக்க வாய்ப்பிருக்கிறது. அதிலே ஒரு பாசுரம், தூதுவனாய் ஒரு கோடி மறைகளெல்லாம் தொடர்ந்தோட தனியோடி துயரம் தீர்த்த மாதவனார் என்று ஒரு பாசுரவரி. இதிலே மாதவன் என்று சொன்னது கிருஷ்ணனை. அந்த கண்ணன் பாண்டவர்களுக்கு தூதனானான், ஆகையாலே தூதுவனாய் என்கிறார். அப்படி பாண்டவ தூதன் ஆன போது அவன் தூதன் என்கிற பெயரிலே போனானே, பாண்டவர்களுடைய பாசறையில் இருந்து துரியோதனாதிகர்களுடைய அரண்மனைக்கு அவன் போகும் பொழுது பெருமாள் எங்கு எழுந்தொருளினாலும் வேதங்கள் அவனை பின்தொடருமா? ஒரு கோடி மறைகளெல்லாம் தொடர்ந்து ஓட இவன் பாண்டவ தூதனாக கிளம்பின உடனே எல்லா வேதங்கள் எல்லாம் அவனுக்கு அணு யாத்திரை பண்ணுகின்றனவா? இன்றைக்கும் கூட கோவில் உற்சவங்களிலே பெருமாள் வீதி புறப்பாடு எழுந்தருளினால் அப்பொழுது வேத கோஷ்டி அந்த பெருமாளை தொடர்ந்து செல்லும். அது வேதியர்களின் வழக்கம் மட்டுமின்ற வேதத்துக்கே அப்படி தொடருகிற வழக்கம். ஆகையினாலே வேதங்கள் நிறைய இருக்கின்றன, அனந்தமாக இருக்கின்றன. அதனாலே ஒரு கோடி மறைகள் என்கிறார். கோடிக்கணக்கிலே இருக்கிற வேதங்கள், அவையெல்லாம் பாண்டவ தூதனான கிருஷ்ணனுக்கு அணு யாத்திரை பண்ணுகின்றன, அவன் பின்னாலே வருகின்றன. இது திருவகீந்திரபுரம் முதலிய திவ்ய தேசங்களிலே இன்றைக்கும் நடக்கிற வழக்கத்தை கூறுகிறது. பெருமாள் எழுந்தருளினால் வேத பாராயண கோஷ்டி என்பது பெருமாளுக்கு பின்னாலே போக வேண்டும். ஒரு கோடி மறைகள் எல்லாம் தொடர்ந்தோட தனியோடி, இப்படி நிறைய பேர் அவனோடு பின்னாலே போனால் கூட அவன் தனியாகத்தான் ஓடினான் அந்த துரியோதன பிராசாதத்தை நோக்கி. இதிலே முரண் தெரிகிறது. அவன் பின்னாலே நிறைய பேர் கோடிக்கணக்கான பேர் ஓடினாலும் கூட அவன் தனியாக ஓடினான் என்றால் என்ன கருத்து என்றால், இந்த அனுயாயிகள் போல இல்லாமல் அவன் தனிப்பட்டு விலட்சணமாக இருந்தான். ஆகையாலே இவர்கள் போனது அவருக்கு துணை போனது போல இல்லை, அவன் தனியாக போனது போலத்தான் இருந்தது. இங்கே இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிறோமே ஆரணங்கள் தேட என்று, அவை தேடுகின்றனவே தவிர அவை அவனை அடைந்து விடவில்லை, அப்ராப்ய அடையாமல் இருக்கின்றன. ஆகையாலே அவன் தனியாகத்தான் போய்கொண்டிருக்கின்றான். தனியாக என்பதற்கு இரண்டு விதமாக அர்த்தம் பார்த்தோம். விலட்சணமாக இவர்களிலிருந்து தனிப்பட்டு நின்று இவை பிரதிபாதகங்களாக இருக்க அவன் பிரதிபாத்தியனாக இருந்து அந்த விதத்திலே தனிமை பெற்று என்று ஒரு அர்த்தம். இவை பின்னாலே தொடர்ந்தாலும் கூட இவை அவனை எட்ட முடியாதானபடியினாலே அவன் சற்று விலகியே போய்கொண்டு தனியாகத்தான் போய்கொண்டிருக்கிறான் என்று இன்னொரு அர்த்தம். இப்படி தூதுவனாய் ஒரு கோடி மறைகளெல்லாம் தொடர்ந்தோட தனியோடி துயரம் தீர்த்த மாதவனார். இந்த பாண்டவர்களுடைய துயரத்தை மகாபாரத யுத்தம் மூலம் அந்த யுத்தத்துக்கு முன் ஓடியாக இந்த
தௌத்தியம் தூது போனது நடந்தபடியினாலே கடைசியிலே அவர் துயரம் தீர்த்ததுக்கு இது வழிவகுத்ததுனாலே ஓடி துயரம் தீர்த்த மாதவனார் என்று பரமத பங்கத்திலே தேசிகனுடைய அருளிச் செயல். இவ்வாறாக ஐந்து கிரந்தங்களிலிருந்து ஆரணங்கள் தேடுவதை, பகவானை வேதங்கள் தேடுவதை நாம் பிரமாண புரஸ்தரமாக அனுபவித்தோம். இன்றைக்கு அலசப்போகிற ஆறு விஷயங்களிலே இரண்டு விஷயங்கள் முடிந்துவிட்டன. மூன்றாவது விஷயம், போன பாசுரத்திலே அறிவது காரணமே என்று முடித்துவிட்டு இந்த பாசுரத்திலே ஆரணங்கள் தேட என்று ஆரம்பிக்கிறார். இவ்விரண்டுக்கும் முரண் தெரிகிறது, விரோதம் தெரிகிறது. வேதங்கள் பகவானை அறிந்தனவா அல்லது அறியாமல் இன்னும் தேடிக்கொண்டே இருக்கின்றனவா என்று. அறிவது ஆரணமே என்பதிலே ஒரு ஏ என்று ஒரு பதத்தை இட்டு வேற வேதம் மட்டுமே பகவானை அறியும் என்று சொல்லியாயிற்று. அந்த கருத்துக்கும் வேதங்களும் இன்னும் பகவானை தேடிக்கொண்டே இருக்கின்றன என்ற கருத்துக்கும் எப்படி முரண் அமைதி ஏற்படுத்துவது என்பது இன்றைய மூன்றாவது விஷயம். வேதமே சொல்லுகிறது வேதம் மட்டுமே பகவானை அறியும் என்று. மாவேதவின்மனுதேசம் பிரகந்தம் என்கிறது காட்டகம். அந்த பிரகந்தம் பெருமாளை, பெருமாள் என்றால் பெரிய ஆள் என்ற அர்த்தம், பிரகந்தம் என்பதற்கும் பெரிய ஆள் என்றுதான் அர்த்தம். அந்த பெருமாளை அவேதவிது ந மனுதே, வேதம் தெரியாதவன், வேதம் தெரிந்தவன் வேதவித், வேதம் தெரியாதவன் அவேதவித், அவன் ந மனுதே எண்ணி பார்க்க கூட முடியாது. பெருமாளை உபாசனம் பண்ண வேண்டும் என்றால், தியானம் பண்ண வேண்டும் என்றால், அதற்கு முதல்படியாக வேதத்தை அறிந்திருக்க வேண்டும். நாவேதவிதி மனுதே தம் பிரகந்தம் என்று காட்டகம் சொல்லிவிட்டது. அப்படியானால் அறிவது வேதத்தின் மூலமாக மட்டுமே. அப்படி இருக்கும் பொழுது வேதங்களும் தேடிக்கொண்டிருக்கின்றன, அவனை அறியவில்லை என்று சொல்லலாமா என்று கேட்டார். தேசிக பிரபந்தத்திலேயும் இந்த கேள்வியை வலுப்படுத்துகிற வரி உண்டு. நாரணனை நான்மறையால் நான் கண்டேனே என்று ஒரு வரி. நாராயணன் இருக்கிறானே, அவனை நான்மறை இருக்கிறதே ரிக்வேதம் முதலிய நாலு வேதங்கள். அந்த கருவியினாலே, அந்த உபகரணத்தை கொண்டு, அதை துணையாக கொண்டு, அதன் மூலமாக நான் கண்டேனே என்று பிரம்மதேவன் சொல்லுகிறான். சதுர்முக பிரம்மா சொல்லுகிறான், தான் வேதத்தின் மூலமாக நாராயணனை சாட்சாத்கரித்ததா. ஆகையாலே வேதத்தாலே பகவானை காண முடியும் என்று இருக்கும் பொழுது வேதமே பகவானை காணவில்லை என்று சொன்னதற்கு என்ன கருத்து என்று இன்னும் தீர்க்கமாக விசாரிக்க வேண்டியிருக்கிறது. வேதத்தினாலே முழுமையாக காண முடியவில்லை என்று கருத்து. இதுவரையிலே பகவானுடைய திருகுணங்கள், திருவடிவங்கள் முதலிய எல்லாம் நமக்கு என்னென்ன தெரிந்திருக்கிறதோ அதெல்லாம் வேதம் மூலமாகத்தான் நமக்கு தெரிந்திருக்கிறது, அதிலே ஆட்சேபம் இல்லை. ஆனால் முழுமையாக வேதத்தாலேயும் பார்க்க முடியவில்லை. தூரத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் என்ன வேதத்தாலே பார்க்க முடிந்ததோ அவற்றை எல்லாம் வேதம் நமக்கு தெரிவிக்கிறது. சத்தியம், ஞானம், அனந்தம், பராஸ்ய சக்தி, விவிதைவ சூயதே என்று பகவானுடைய இயல்புகள், குணங்கள், திருவடிவங்கள் இவற்றை எல்லாம் நமக்கு வேதம் காண்பிக்கிறது. இருந்தாலும்
இது முழுமை அடையாதபடியினாலே வேதங்கள் இன்னும் கூட தேடிக்கொண்டே இருக்கின்றன. இன்னும் கூட பகவானுடைய குணங்களை எல்லாம் வர்ணித்து முடியவில்லை என்கிற கருத்திலே 1 கோடி வேதங்கள் பின்னாலே போகின என்று சொன்னார் போலே வேதங்கள் பகவானை தேடிக்கொண்டிருக்கின்றன, ஓரளவு அறிந்து கொண்டிருக்கின்றன. வேதம் மட்டுமே பகவானை அறிந்திருக்கின்றன. அதே சமயத்தில் அதற்கு முரணில்லாமல் இன்னும் தேடிக்கொண்டே இருக்கின்றன என்ற கருத்து அறிவது ஆரணமே. ஆரணங்கள் தேட ஐந்தே நகர் வந்து உதித்த என்பதற்கு இது இன்றைய விஷயத்திலே 3வது விஷயம். இதே போல இன்னும் 3 விஷயங்கள். உதித்த என்று சொல்வானேன் என்பது 6வது விஷயம். பரமத பங்கத்திலே இதற்கான விடை கிடைக்கிறது ஆரம்பத்திலேயே. உதிதோயம் அகஸ்கர என்று உதயம் என்பதை நாம் பொதுவாக சூரியனுக்கு சொல்லுவோம். ஐந்தே நகரிலே அமர்ந்திருக்கிற தேவநாதன் என்பவன் ஒரு சூரியன் என்று அழகாக வர்ணிக்கிறார் அதனுடைய முதல் ஸ்லோகத்திலே, மங்கள ஸ்லோகத்திலே. அங்கே உதிதஹ என்று பதம் இருக்கிறது. உதித்த என்று இங்கே சொன்னதற்கான காரணங்கள் எல்லாம் அந்த ஸ்லோகத்திலே இருக்கின்றன. இவற்றையும் இதற்கு அடுத்த வரி காரணாய் நின்ற கதல்வண்ணர் நாரணனார் என்கிற அடுத்த வரியிலே இருக்கிற விசேஷார்த்தங்களையும் அடுத்த வாரம் நாம் அனுபவிக்கப் போகிறோம். சீரார்த்தோ புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.